ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம வீடியோவில் ஒரு சாரியோட கார்னரை எப்படி ஃபோல்ட் பண்ணி நீட் ஃபினிஷிங்கில் ஸ்டிச் பண்ணலாம் அப்படிங்கிற வீடியோ தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி இந்த சேனலை இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க, கூடவே பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு நாம் இந்த சாரியில் இருக்க அட்டாச் ப்ளவுஸை தனியாக கட் பண்ணி எடுத்துடலாம். பூனம், ஷிஃபான் இந்த மாதிரி சாஃப்டான மெட்டீரியல்ஸில் ஸ்ட்ரைட் லைனில் கட் பண்ணுறது பிகினர்ஸ்க்கு ரொம்பவே கஷ்டமாக இருக்கும். அவங்களுக்கு ஒரு ஈஸியான மெத்தடில் எப்படி கட் பண்ணலாங்கிறத நம்ம ஃபஸ்ட்டு பார்த்துடலாம். இதுக்கப்புறம் இந்த கார்னர்லேருந்து ஒரு 2-3 இன்ச் டிஸ்டன்ஸ் விட்டு சிசர் வச்சு லைட்டாக கட் பண்ணிக்கோங்க. அந்த கட் பண்ண இடத்துல நீடில் வச்சு ஒரே ஒரு நூலை மட்டும் பிரித்து விடுங்க. அந்த நூலை பிடிச்சிட்டு சாரியை பொறுமையாக மெதுவாக இழுத்தீங்க அப்படின்னா ஸ்டார்டிங்லேருந்து எண்ட் வரைக்கும் இருக்க த்ரெட்டு வெளியில் வந்துடும். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம நூலை பிரித்து எடுத்தோம் இல்லையா, அந்த லைன் மட்டும் நமக்கு தெளிவாக தெரியும். அதுதான் இந்த சாரியோட பர்ஃபெக்ட் ஸ்ட்ரைட் லைன். இப்போ நீங்கள் அதை அடையாளமாக வச்சுட்டு ஸ்ட்ரைட்டாக கட் பண்ணிடுங்க. நீங்கள் பிகினராக இருந்தீங்கன்னா இந்த மெத்தடை ஃபாலோ பண்ணி கட் பண்ணுங்கள், உங்களுக்கு பர்ஃபெக்ட் ஸ்ட்ரைட் லைன் கிடைக்கும். அது மட்டும் இல்லாமல் நம்ம கார்னர் ஃபோல்ட் பண்ணி ஸ்டிச் பண்ணும்போது அதோட ஸ்டார்டிங்கும் எண்டிங்கும் ஒரே ஸ்ட்ரைட் லைனாக இருக்கும். இப்போ நாம் தைக்கிறதுக்கு ஸ்டார்ட் பண்ணலாம். ஃபோல்ட் பண்ணி ஸ்டிச் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம தைக்க வேண்டிய இந்த கார்னர் பகுதியிலேருந்து ஒரு 1/2 இன்ச் கேப் விட்டுட்டு ஸ்ட்ரைட்டாக ஒரு தையல் போட்டுக்கோங்க. இந்த தையலை எதுக்காக போடுறது அப்படின்னா, இந்த மாதிரி சாஃப்டான கிளாத்தை நம்ம தைக்கும்போது ரொம்பவே சிங்க் ஆகும், ஃபோல்ட் பண்ணும்போது சரியாக வராது. இந்த மாதிரி 1/2 இன்ச்சில் ஸ்டிச் பண்ணிவிட்டு ஃபோல்ட் பண்ணும்போது ஃபோல்டிங் பர்ஃபெக்டாக நிற்கும், சுருக்கம் எதுவும் வராமல் ஃபினிஷிங்கும் நல்லா நீட்டாக இருக்கும். அதுக்காக தான் இந்த தையல் ஸ்ட்ரைட் லைன் தையல் போட்டு முடிச்சாச்சு. இப்போ நாம் இதை ஃபோல்ட் பண்ண போகிறோம். இந்த மாதிரி 1/2 இன்ச்சுக்கு ஃபோல்ட் பண்ணிவிட்டு இன்னொரு 1/2 இன்ச்சுக்கு இன்னொரு ஃபோல்ட் பண்ணலாம். இப்படி பண்ணும்போது நம்ம ஏற்கனவே போட்ட தையலும் வெளியில் தெரியாது. இந்த மாதிரி ஃபோல்ட் பண்ணி ஸ்டிச் பண்ணும்போது துணியை ரொம்ப இழுத்துறாமல் கொஞ்சம் லூஸாக விட்டு ஸ்டிச் பண்ணுங்கள். அப்போ தான் இந்த மாதிரி ஃபினிஷ் பண்ணுற இடம் கரெக்டாக வந்து முடியும். அவ்வளோதான். இப்போ நம்ம அது நூலை கட் பண்ணி எடுத்துடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும், ஸ்டார்டிங்லேருந்து எண்டிங் வரைக்கும் ஒரே அளவில் நீட் ஃபினிஷிங்காக வந்திருக்கு. இதே மெத்தடை ஃபாலோ பண்ணி நீங்களும் ஸ்டிச் பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.